தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவிற்கு நடிகைகளுக்கு ரொம்பவே பாலியல் தொல்லை அதிகரித்து வருதுங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் மனைவி என்று தெரிந்தும் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதுங்க. அது என்னன்னா, படங்களில் கையால் குத்தி சுவரை பெயர்க்கும் நபரின் மனைவியாக இருந்தும் நான் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியுள்ளேன் என்று பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாரின் மனைவி ட்விங்கிள் கண்ணா தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கோலிவுட்டில் பிரபலமாக உள்ள சீனியர் நடிகர் சரத்குமாரின் மகளாக இருந்தும் வரலட்சுமியிடம் தொலைக்காட்சி சேனலில் ஒன்றின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரிவு தலைவர் தவறாக பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே போன்று பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாரின் மனைவிக்கு நடந்துள்ளது. இது குறித்து அவர் தனது பிளாக்கில் கூறியிருப்பதாக என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காரில் சென்றபோது என் ஃபோனில் வந்த மெசேஜால் நான் அழுதுவிட்டேன். ஒரு பணக்கார அதிகாரம் படைத்த கிளைண்ட் பல மாதங்களாக எனக்கு தொல்லை கொடுத்தார். அந்த கிளைண்ட் எதை மனதில் வைத்து கொண்டு எனக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று புரிந்தும் புரியாது போன்றும் நடித்தேன். ஏனென்றால் என் வேலை மட்டுமே எனக்கு செய்து முடிக்க விரும்பினேன். இந்திய தேசிய பார் அசோசியேஷன் நடத்திய கருத்து கணிப்பின்படி பணியிடத்தில் 38% பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். அதில் நானும் ஒருத்தி. படங்களில் வெறும் கையால் குத்தி சுவரை பெயர்க்கும் நபரின் மனைவியாக இருந்தும் நான் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியுள்ளேன். அப்படி இருக்கும்போது வேலைக்கு செல்லும் சாதாரண பெண்களின் நிலையை நினைத்தால் ரொம்பவே பயமாக உள்ளது என்று ட்விங்கிள் ரொம்ப வருத்தமாகவே தெரிவித்துள்ளாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.